வானியல் அறிவையும் அறிவியல் பார்வையையும் கொச்சைப்படுத்தக்கூடிய செயல்தான் தமிழர்களுடைய புத்தாண்டு தை ஒன்று என்று சொல்வது. தமிழ் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் சொல்வதை வைத்துக் கொண்டு இதெல்லாம் முடிவு செய்ய முடியாது. ஆனா இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்து மதத்தை அல்லது வடமொழியை சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய, அதே போல 1935 மீண்டும் கூடினார்கள் சொல்றீங்க, அப்பயும் வந்து தீர்மானம் தை ஒன்று தான் தமிழர்களுக்கான. ஆனா நீங்க வந்து அடுத்த கட்டமா போய் இப்ப திருவள்ளுவர் தொடராண்ட வைத்தீர்களே, அது இப்ப என்ன ஆயிற்று, சந்திரன் வந்து பூமியை 12 முறை சுற்றி வருகிறது. தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு வானியல் அறிவுக்கு என்ன சம்பந்தம்? அதனால தமிழர்கள் வந்து நம்ம வந்து ஒரு ஏதோ அடிப்படையிலாம் பண்ணவில்லை. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் பொன்வாய்ஸ் வியூவர்ஸ். அகைன் டுடே தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர், வழக்கறிஞர், புதிய பார்வை கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் மிஸ்டர் சக்திவேல் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் திரு கணேஷ் அவர்களே, உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழர் திருநாளாக கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில உங்களோடு பேசுவதில் உண்மையிலேயே பெருமையாகவும் இருக்கிறது, இனிமையாகவும் இருக்கு. நிச்சயமா சார், தமிழர் திருநாள்னு வேற நீங்க சொல்லிட்டீங்க, அப்ப எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு க்வெஸ்சன் வருது சார். என்ன அப்படின்னா வந்து சித்திரை வந்து தமிழரோட வருடப்பிறப்பா, இல்லட்டினா வந்து தை மாதம் வந்து தமிழரோட வருடப்பிறப்பா? ஏன்னா திமுக ஆட்சியில வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும், அதனால வந்து தமிழர் திருநாள் வந்து பொங்கல் தான். ஸோ அதனால வந்து நம்மளோட நியூ இயரை வந்து நம்ம வந்து தையிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து கலைஞர் சொன்னார். பட் அதே வந்து ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக வந்த உடனே திருப்பி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இல்லை சித்திரை மாதம் தான், இதுதான் வந்து நம்மளோட ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பியும் மாத்திட்டாங்க. ஸோ நீங்க உங்களோட பார்வையில நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க தையா சித்திரையா? அது தமிழர்களுடைய அந்த அறிவியல்ல வந்து அரசியல் ரீதியாக அல்லது அறிவியலில் வந்து தங்களை மேம்படுத்திக் கொள்ளாதவர்கள் அதில் வந்து நுழைய முயன்றதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து இந்த விவாதமே எழுப்பப்பட்டிருக்கிறது. தை மாதம் வந்து தை ஒன்று அன்று தமிழர்களுடைய புத்தாண்டா அல்லது சித்திரை ஒன்று வந்து தமிழர்களுடைய புத்தாண்டா என்பது வந்து தமிழர்களுடைய அறிவியலே வந்து கேள்விக்குரிய ஆக்கக்கூடிய ஒன்று. நீ வந்து தமிழர்களுடைய அறிவியல் அந்த வானியல் அறிவுகளை அறிவை நோக்கினாலும் தெளிவா சொல்லலாம், சித்திரை ஒன்றுதான் தமிழர்களுடைய புத்தாண்டு. இந்த அடிப்படையை வந்து புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய அடிப்படையே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் ஆண்டுகள் 60 ஆண்டுகள் இருக்கு. இந்த 60 ஆண்டுகளுடைய பெயர்களும் தமிழ்ல கிடையாது. தமிழ்ல பெயர் இல்லாத காரணத்தினால இது தமிழ் ஆண்டுகளே கிடையாது அப்படின்னு ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனா அவர்கள் வந்து நோக்க தவறியது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று என்பது அவர்கள் வந்து இந்த காலத்தை அளந்த விதற்கு பாருங்க, தமிழர்கள் அவர்கள் வந்து சூரியனை அடிப்படையாக வைத்து காலத்தை கணித்தார்கள், ஆண்டை கணித்தார்கள். தமிழ் ஆண்டு என்பது சூரியனுடைய இந்த சுற்றுவட்ட அந்த பாதையில வரக்கூடிய அடிப்படையை வைத்து இங்கே தமிழ் ஆண்டு என்பது கணக்கிடப்பட்டது. அதனால இது வந்து எந்த வகையிலும் இந்து என்று சொல்லக்கூடிய அல்லது இந்து தர்மங்கள் சாஸ்திரங்கள் வடநாட்டு சாஸ்திரங்கள் இதுக்கெல்லாம் தொடர்பே கிடையாது. ஏனென்றால் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சூரியனை அடிப்படையாக வைத்து காலத்தை கணித்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்களும் இருக்காங்க, கேரளா பகுதிகளையும் வந்து அதேதான், மலையாளம், அதற்கு பிறகு அசாம், பஞ்சாப், அப்படியே போனீங்கன்னா நேபாளம், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பாத்தீங்கன்னா பர்மா, கம்போடியா, லாவோஸ், அதே மாதிரி தாய்லாந்து, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழர்களோடு தொடர்பு இருக்கக்கூடியது. பஞ்சாபை தவிர மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழர்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே, இந்த பகுதிகள் எல்லாம்
சூரியனை அடிப்படையாக வைத்து தங்களுடைய ஆண்டை அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். ஆனா இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்து மதத்தை அல்லது வடமொழியை சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய மொழிகள்லாம் இருக்க, அந்த மொழிகள் தெலுங்கு, கன்னடம், மராத்தி, அது மாதிரி ஹிந்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மொழிகள், அவர்கள் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அவர்களுடைய ஆண்டை கணக்கிடக்கூடிய முறை என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்ட ஆண்டு. சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்டக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய காரணத்தால நீங்க ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இந்த சூரியனை அடிப்படையாக கொண்டு புத்தாண்டை நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய தமிழர்கள் போன்றவர்கள், தமிழ் புத்தாண்டு போன்றதெல்லாம் முன்பாக ஏறக்குறைய ஒரு மாதம் அல்லது 4-5 வாரங்களுக்கு முன்பாகவே வந்து அது வந்துடும். வடமொழியை சார்ந்த அந்த மொழி ஆண்டுகள்லாம் இருக்கு பாருங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடம், மராத்தி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி போறோம். ஆனா சூரியனை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டுகள், குறிப்பா தமிழ் ஆண்டு என்பது பாத்தீங்கன்னா April 14 பார்க்கல வரும். இது வந்து தமிழர்களுடைய வானியல் அறிவினுடைய அடிப்படையில வந்து 1000 ஆண்டுகளாக இது வந்து பின்பற்றப்படுது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற பாணியில வந்து அரசியல் ரீதியாக சிந்திப்பதோ அல்லது ஏதாவது சித்தாந்தங்களுடைய அடிப்படையில் பார்ப்பதோ அல்லது சமஸ்கிருதத்தின் அடிப்படையில பார்ப்பது மிகவும் தவறு. அதாவது மிக 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 தவறு. ஏனென்றால் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த பொங்கல் தானே சார், நம்ம அதேதான். அதனால்தானே வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னு வேற நம்ம சொல்றோம். சோ அதனால ஏன் அந்த அடிப்படையில இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தை மாதம் வந்து ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் இலக்கியத்திலையும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழர்களும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது அறுவடைக்கு பிறகு வரக்கூடிய ஒரு மாதம். அது வந்து முன்பணி காலத்தினுடைய முடிவில் வரக்கூடியது, அப்படி ஒரு இதமான காலம். எனவே ஒரு அறுவடை காலம் முடிந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னது. தை பிறந்தால் அறுவடை, இந்த அறுவடைக்கு பிறகு நன்றாக இருக்க போகிறது காலம் அப்படிங்கறதான். அறுவடைக்கு பிறகு உங்களுக்கு வேளாண் அந்த உற்பத்தி பொருட்கள் கிடைக்கப் போகிறது, அதை வைத்துக் கொண்டு உங்களுக்கு சுகமான ஒரு வாழ்க்கை நீங்க வந்து பட போறீங்க அப்படிங்கிற அடிப்படையை சொல்லப்பட்டதான். அது தை பிறந்தால் வெளிப்படலாம். அதெல்லாம் ஏறக்குறைய மழைக்காலம்லாம் முடிஞ்சு அப்ப வந்து முன்பணி காலம் ஆரம்பிச்சது. முன்பணி காலங்கிறது அடுத்தது பின்பணி காலம், அதற்கு பிறகு இளவேனி காலத்துக்கு வரப்போகுது. இந்த தமிழர்கள் வந்து ரொம்ப சரியா பண்ணியிருக்காங்க. இந்த முன்பணி காலத்தை வந்து வந்து ஒரு இதமான காலம் தமிழர்களுக்கு. எனவே வந்து சிறப்பா அறுவடைக்கு பிறகு வரக்கூடிய காலம் ஒரு மாற்றத்தினுடைய துவக்கம். அதாவது பெரும்பொழுதுகளில் தமிழர்கள் வந்து இந்த ஆண்டு காலத்தை பருவத்தை வந்து 6 வந்து பிரித்து விட்டுருக்காங்க. இளவேனீர் காலம், அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இளவேனீர் காலங்கிறது முதல், அது சித்திரையில துவங்கக்கூடியது. அதுதான் வந்து இது வந்து உங்களுக்கு முதுவேனில், அடுத்தது வந்து காற்கூதிர், முன்பணி, பின்பணி, பெரும்பொழுதுகள். இந்த பெரும்பொழுதுகளை வந்து பிரித்து வைத்திருக்கிற அடிப்படையை வந்து ஒவ்வொரு அந்த பெரும்பொழுதுகளையும் மக்கள் வந்து எப்படியெல்லாம் அந்த பெரும்பொழுதுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சந்திக்க வேண்டும் என்கிற வரமுறையை வந்து நிர்ணயிக்கிறதுக்காக தான் வந்து தமிழர்கள் வந்து இந்த இந்த ஆண்டை வந்து 6 பெரும்பொழுதுகளாக பிரித்து அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த வகையில தான் வந்து நீங்க பார்க்கணும். அது வந்து தை பிறந்தால் வழி பிறந்த வழி பிறக்கும் என்பது அறுவடைக்கு பின்பு வரக்கூடிய காரணத்தினாலதான் சொல்லியிருக்காங்க. அடிப்படை கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூரியனை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய இது தமிழ் ஆண்டுல இது 365 கால் நாள் வரும். இப்ப ஒரு 5 வருடத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு மாதம் மட்டும் 32 நாட்கள் ஆகும். வந்து ஆடி ஆவணி இதுல வந்து 32 மாதம். மற்றபடி நீங்க பார்த்தீர்கள், தெளிவாக பார்த்தீர்கள், சூரியன் வந்து பூமியை சுற்றி வரக்கூடிய அந்த காலம்,
அதாவது அந்த ஒரு ஒரு சுற்று இருக்க அந்த சுற்று ஆவதுக்கு 365 கால் நாட்கள் ஆகும். ஆனா இதனால இது துல்லியமா வந்து இந்த சூரியன் அடிப்படையா வைத்துதான் பருவ மாற்றங்கள் ஏற்படுது. அப்படி அந்த இயற்கை மாற்றங்களை துல்லியமாக அறிவதற்கு இந்த சூரியனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கணக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நாட்காட்டிகளால் தான் முடியும். நீங்க சந்திரனை எடுத்துக்கிட்டு சந்திரனை அடிப்படையாக வைத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாட்காட்டிகளை பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பூமியை 12 முறை சுற்றி வருகிறது ஒரு ஆண்டுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா 354 நாட்கள்லயே சுற்றிடும். சூரியன் வந்து சுற்றுவதற்கு சூரியன் புறப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் வருவதற்கு 365 நாட்கள். ஆனா சந்திரன் வந்து பூமிய 12 வாட்டி தான் சுத்துது. இரவும் அம்மாவாசையும் பௌர்ணமியும் பாக்குறது பாத்தீங்கன்னா 12 முறையும் 354 நாட்கள்லயே முடிஞ்சிடும். அப்படி என்றால் 11 நாட்கள் வந்து வேறுபடும். சந்திரனை அடிப்படையாக வைத்து எந்த இயற்கை மாற்றங்களும் நடைபெறுவது கிடையாது. சூரியனுடைய அந்த போக்கு அதனுடைய திசையை அடிப்படையாக வைத்துதான் வந்து பருவகால மாற்றங்கள் ஏற்படுகிறது. இயற்கை மாற்றங்கள் ஏற்படுகிறது. எனவேதான் தமிழர்கள் சூரியனை அடிப்படையாக வைத்து அவர்கள் அந்த சித்திரை ஒன்று ஏன் குறிப்பா சொல்றாங்கன்னா சித்திரை ஒன்று வந்து என்பது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த சூரியன் உச்சத்துக்கு வரக்கூடிய நாள் அது. எனவே அந்த குறிப்பிட்ட நாள் வந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த சூரிய பாதையில உச்சத்துக்கு வரக்கூடிய அந்த நாள் தான் சூரிய சித்திரை ஒன்று. அது அந்த அடிப்படையில தான் வந்து தமிழர்கள் வந்து அறிவியல் பூர்வமா அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. இதை வந்து பல நாடுகள் வந்து இது வந்து கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளாக இருக்கு. நீங்க இப்ப வந்து ஆங்கில நாட்காட்டிய சொல்லுவாங்க காலண்டரா, நீங்க அது உங்களுக்கே தெரியும். ஜூலியஸ் சீசர் காலத்திலே வந்து அது 8 மாசம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு 9 மாசம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு 11 மாசம் இருந்துச்சு. அப்பதான் அப்புறமா ஒரு நிலைப்படுத்தி 12 மாசம் கொண்டு வரதுக்கு வெகு காலம் ஆகிவிட்டது. ஆனால் சூரியனை அடிப்படையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுடைய அந்த ஆண்டு என்பது 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. அன்றையிலிருந்து என்றைக்கு கணித்தார்கள்? இதை கணித்தவர்கள் தமிழர் நாட்டில் இருக்கக்கூடிய வானியல் அறிஞர்கள், கணியன் அதே போல வள்ளுவன் என்று சொல்லக்கூடியவர்கள் வானியல்ல வந்து அறிவுப்படுத்த உள்ளாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட அறிஞர்கள் ஏற்படுத்தியது. இதை வந்து நீங்க வந்து வெறும் 10வது பாக்கில வந்து தமிழ் மட்டுமே படித்த சில அறிஞர்கள் வந்து பொன்னா கூடி, அதாவது வானியல் அறிவு படிக்காத தமிழ் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் சொல்வதை வைத்துக் கொண்டு இதெல்லாம் முடிவு செய்ய முடியாது. தமிழ் மக்களோட அரசியலுக்காக வந்து அரசியல் சித்தாந்தத்தோட தான் வந்து தை மாதம் வந்து வருடப்பிறப்புன்னு அறிவிச்சது வந்து அந்த நோக்குலதான் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? உறுதியா? உறுதியா. அதாவது தமிழர்களினுடைய அந்த அவர்களுடைய பல்வேறு அந்த விழுமியங்களை வந்து மறைப்பதற்கான முயற்சியும் தமிழர்களுடைய புத்தாண்டு அதை மறைப்பதற்கான ஒரு முயற்சி, அதை வந்து தைப்பொங்கலோடு இணைத்து விட்டால் பொங்கலும் புத்தாண்டு ஒன்றாக ஆகிவிடும். பொங்கலும் புத்தாண்டு ஒன்றாக ஆக்கப்பட்டு விட்டால் தமிழர்களுக்கு அந்த புத்தாண்டு சித்திரை திருநாள் இருக்கு பாருங்க, தமிழ் புத்தாண்டு, அந்த சித்திரை மாதத்தை பற்றிய அந்த எண்ணங்கள் அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களுடைய இலக்கியங்கள் வரலாறு எல்லாமே வந்து ஒரேடியா போயிடும். அதற்காக திட்டமிட்டு சொல்லி இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, மறைமலை அடிகள் தலைமையில அறிஞர்கள்லாம் கூடி 1921 சென்னையில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் கல்லூரியில கூடி முடிவெடுத்தார்கள். என்ன முடிவெடுத்தாங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படியே முடிவெடுத்தாலும் கூட அந்த மறைமலை அடிகள் சொல்லக்கூடியத எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்களா? மறைமலை அடிகள் என்ன சொன்னாரு, திராவிடமே
தமிழர்களுக்கு எதிரானதுன்னு சொன்னாரு. அது கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள் நாவலர் சோமசுத்திர பாரதியார், நாம வெங்கடசாமி நாட்டார், அது மாதிரி கியாப்ப விஸ்வநாதன், யாருமே திராவிடத்தை ஏத்துக்கலையே. அப்ப நீங்க அவங்க சொன்னது எல்லாத்தையும் மறைமடிகள் சொன்னதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறது வந்து திராவிடத்தை நீங்க ஏத்துக்காதீங்க. அதாவது மறைமொழியடிகள் தலைமையில் கூடிய அறிஞர்கள் சொன்னதாக சொல்றீங்க, ஆனா 1921 அது மாதிரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை. அதே போல 1935 மீண்டும் கூடினார்கள் சொல்றீங்க, அப்பயும் வந்து அது மாதிரி தீர்மானம் தை 1 தான் தமிழர்களுக்கான புத்தாண்டு அப்படின்னு அவங்க தீர்மானம் நிறைவேற்றியதான் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியவில்லை. மாறாக தை திருநாளை தமிழர் திருநாளாக கொண்டாட வேண்டும் என்றுதான் அவங்க வந்து முடிவு செய்திருந்தாங்க, தீர்மானம் செய்திருந்தாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அது மட்டும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப 2000 20வது நூற்றாண்டு தொடக்கத்துல மக்கள்லாம் வந்து விழிப்புணர்வு பெற ஆரம்பிச்ச போது அவர்கள் வந்து மேற்கத்திய அந்த பாணியில வந்து அந்த தங்களுடைய கல்வியையும் அறிவையும் அவர்கள் பெருக்கி கொண்ட போது அவர்களுக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஏன்னா தமிழ் ஆண்டுகள் வந்து 60 ஒரு முறை மாறும், மீண்டும் 60 ஆண்டு காலம், அதற்கு பிறகு 60 ஆண்டு காலம், இப்படியே மாறி மாறி வரும். ஆனா நீங்க வந்து இப்ப வந்து ஆங்கிலேயருடைய நாட்காட்டி, அதே மாதிரி வந்து இஸ்லாமிகளுடைய நாட்காட்டி, இஸ்ரா நாட்காட்டிலாம் பாத்தீங்கன்னா தொடர் ஆண்டு தரப்படும். தொடர் ஆண்டு சுழற்சி முறையான ஆண்டு, சுழல் ஆண்டுகள் வந்து இந்த மாதிரி வந்து தமிழ் அது மாதிரி பெங்காலிகள், தாய்லாந்து, பர்மா போன்ற நாடுகள்ல இன்னைக்கு இருக்கு. சீனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிட்டே இருக்கும். 12 ஆண்டுகளுக்கு தான் சுழற்சி. அங்க ஒரு சுழற்சி என்பது 12 ஆண்டுகள் கொண்டது. அந்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பெயர் இருக்கு. அது முடிந்த உடனே திருப்பி அந்த 12 ஆண்டு முதல் ஆண்டு துவங்கும். 12 ஆண்டு முடிந்த பிறகு அதுக்கு பிறகு அந்த முதல் ஆண்டு துவங்கும். இப்படியேதான் போயிட்டு இருக்கு. இன்னமும் சீனாவில் இன்னைக்கு மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய சீனாவில் அந்த சீன ஆண்டு என்பது சுழற் ஆண்டாக இருந்து கொண்டிருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட சுழல் ஆண்டு. ஒரே ஒரு குறை வந்து தமிழ் ஆண்டுகள் பெயர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கு, அது திணிக்கப்பட்டதுதான். அது மாற்றப்பட வேண்டும். திணிக்கப்பட்ட பெயர் இப்ப நீங்க வந்து நம்ம இறைவனுடைய பெயரெல்லாம் பாதி பேர் வந்து முருகனை வந்து சுப்பிரமணியன்ங்கிறாங்க, ஈஸ்வரன்ங்கிறாங்க, சிவனை வந்து ஈஸ்வரன்ங்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய பேரெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் நம்ம கடவுளான்னு சொல்ல வேண்டியிருக்கோம். பெயர்கள் திணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால வந்து திணிக்கப்பட்டிருக்க பெயர்களுக்கு மாற்றம் தான் நம்ம பார்க்கணும், அல்லது உண்மையிலேயே முன்னாடி என்ன பெயர் இருந்ததுன்னு தேடி எடுத்து நம்ம அந்த இதுதான் பார்க்க வேண்டுமே தவிர, அல்லது நமக்கு ஒரு தொடர் ஆண்டு தேவை. ஆங்கிலத்திலையும் அதே போல இஸ்லாமிய முறையிலும் இருப்பது போல நமக்கு ஒரு தொடர் ஆண்டு தேவை என்று முடிவு செய்தார். அதைத்தான் வந்து மறைமலை அடிகள் போன்றவர்கள் வந்து ஒரு தொடர் ஆண்டு தேவை. இந்த ஆங்கில கல்வி, ஆங்கிலத்தினுடைய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்த்த பிறகு அவர்கள் 1921 வந்து அவர்கள் செய்தது. ஏனென்றால் நமது வரலாறுகளை வந்து எழுதும்போது தொடர்ச்சியாக எழுத முடியாத காரணம் தொடர் ஆண்டு இல்லாதது. எனவே வந்து நம்ம வரலாறு சரியா இருக்கணும்னா நமக்கு ஒரு தொடர் ஆண்டு வேணும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் பிறந்ததே ஒரு நமது ஆண்டாக கொள்ளலாம் என்று அவர்கள் முடிவு செய்தார். அப்ப கூட அவர்கள் முடிவு செய்த திருவள்ளுவர் ஆண்டு என்ன சொல்ல போனா திரு சி என் அண்ணாதுரை இருக்காங்களே, அவரே வந்து முதல்வராக இருந்த போது கூட திருவள்ளுவர் ஆண்டு என்பத வைகாசியில தான் அவர் சொன்னார், தை மாசத்துல சொல்லல. ஆனால் அவருக்கு பிறகு பொறுப்பேற்ற திரு மு கருணாநிதி அவர்கள் 1971 எந்த அடிப்படையும் இல்லாது திடீரென்று திருவள்ளுவர் ஆண்டு என்பது தை முதல் நாளுக்கு அடுத்த நாள் என்று அவரே அறிவித்து விட்டார். ஆட்சியில் இருந்ததுனால அவர் திணித்து விட்டார். அது உண்மையிலே தவறான ஒரு இது, எந்த அடிப்படையும் இல்லாமல் செய்யப்பட்டது. அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திரு சி என் அண்ணாதுரையே திருவள்ளுவர் ஆண்டு என்பதை வைகாசி மாசத்தில் தான் அவர் சொன்னார்.
எந்த அடிப்படையும் கிடையாது. அதாவது தமிழர்களுடைய எல்லா விழுமியங்களையும் பண்பாடுகளையும் அவர்களுடைய அடையாளங்களையும் மறைத்தொழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில வந்து செய்யப்பட்டதுதான் தை ஒன்றை வந்து தமிழர்களுடைய புத்தாண்டா சொல்லு. அப்படி செய்தால் தமிழ் புத்தாண்டு. இதே நீங்க சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது, பொருளே கிடையாது. ஒரு பேசிக்கான ஒரு க்வெஸ்சன் வருது சார். ஏன்னா வந்து இதை வந்து அறிவிச்சது வந்து தலைவர் மு.க. கலைஞர் கருணாநிதி. அவர் வந்து தமிழ் பற்று வந்து ரொம்ப மிக்கவர், நீங்களே வந்து சொல்லியிருக்கீங்க நிறைய வாட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வந்து தமிழரோட அடையாளத்தை அவர் மறைக்கணும்னு அவர் நினைக்கணும்? ஸோ அதை வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. அதாவது திராவிடம் என்பதே வந்து தமிழர்களுக்கு எதிரானதுதான். அவர் வந்து எல்லா வகையிலும் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மொழி திராவிட இனம் தான் சொன்னாரு. மொழியால் நாம் தமிழர், இனத்தால் திராவிடம் சொன்னார். ஆனா பெரிய அளவுல வந்து தமிழ்நாட்டுல வந்து மொழியால் நம்ம வந்து தமிழர், இனத்தாலும் தமிழர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. முழுக்க முழுக்க நீங்க வந்து அதனுடைய இதெல்லாம் மறைக்க வேண்டியது. திராவிடம் தான் வந்து அவர் ஒரு அடிப்படை ஆக்க வேண்டும் என்று நினைத்தார். எந்த அடிப்படையில சொன்னாங்கிறது போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம தை மாசம் பற்றி அறிவியல் ரீதியாவே நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து தை தான் வந்து ஒன்றுதான் வந்து தமிழ் புத்தாண்டு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க யாருமே வானியல் அறிஞர்கள் கிடையாது. பாரதிதாசன உடனே சொல்லுவாங்க, நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை இல்லை உனக்கு புத்தாண்டு, அண்டி புழைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததே அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள், தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு வானியல் அறிவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒரு தமிழ் ஆசிரியர், தமிழ் புலவர், அவ்வளவுதான். நம்ம என்ன நினைச்சோம், இப்ப ஆங்கிலம் படித்தாலே அறிவுள்ளவன் நினைக்க என்னக்கூடிய காலம் இதுல தமிழ்நாட்டுல இருக்கு. அது மாதிரி தமிழ்ல வந்து 10 கவிதை மனப்பாடம் படி சொல்றவங்களாம் அறிஞர்னு சொல்லக்கூடிய நிலை தமிழ்நாட்டுல இருக்கு. இது போக்கப்படணும். அறிவியல் பார்வை செய்ய வேண்டியது, அதாவது கணியன் பூங்குன்றனார் போன்றவர்கள் செய்ததை வந்து இவங்க செய்ய முடியாது. அதாவது நம்ம தமிழ் இலக்கியங்களை படைத்தவர்கள் அந்த காலத்துல கம்பரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து பல்வேறு மொழிகளை ஆய்ந்து பல கலை ஆய கலைகள் 64 கற்று தெரிந்த மாமேதை இளவங்களா. இப்ப இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள் தமிழை மட்டும் தான் படிப்பாங்க. அதிலேயும் கொண்டு குறிப்பா வந்து ஒரு 10-15 கவிதைகளையும் இலக்கியத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இவர்கள் வந்து இவங்க தான் அறிவினுடைய தமிழர்களுடைய அறிவினுடைய எல்லைன்னு இவங்களே முடிவு பண்ணி இத்தகைய கருத்துக்களை திணிக்கிறார்கள். தவறுது. உங்களுக்கு உங்களுக்கு தொடர்பில்லாதது தமிழ் அறிஞர்களுக்கு மட்டும் தொடர்பில்லாதது. கணக்கு ராமானுஜர் பண்ணதே மற்றவங்களாம் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டுலதான் பிறந்தாரு ராமானுஜன். இவரு ராமானுஜன் அவர் நீங்க பண்ணதை நீங்க பண்ண முடியுமா? கணக்குல எவ்வளவு பெரிய மாமேதை அவரு, அதை நீங்க உடனே பண்ண முடியும். அதே மாதிரி வந்து அறிவியல்ங்கிறது துறை, வானியல் துறைங்கிறது வேற. தமிழர்கள் அந்த காலத்துல இதை கற்று அறிந்து மேம்படுத்தி தெளிவான மொழியில பண்ணாங்க. அது வந்து தமிழர்கள் வந்து அடிமை ஆட்சி முறைக்கு போன பிற காலத்துல அல்லது அவர்களுக்கு தெரியாம அவர்களுக்கு வந்து மறைமுகமாக திணிக்கப்பட்ட வடமொழி அந்த ஆதிக்கத்தின் காரணமாக இந்த ஆண்டுகள் பெயர்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கலாம். நம்ம குறை வந்து ஆண்டுகள் பெயர்கள் தான் மாற்றப்பட்டிருக்கணும்னா மாற்றப்படுவதில் தவறு கிடையாது. ஒன்றும் தமிழர்கள் வந்து ஆதி காலத்திலிருந்து ஆண்டுங்கிறத பற்றி அவர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள். தொல்காப்பியத்திலேயே ஆண்டு இருக்கு. காலத்தையும் அந்த செயல்களை குறிக்கக்கூடிய வகையில வந்து ஆண்டு யாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளே சொல்லியிருக்காங்க, வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை சொல்லியிருக்காங்க. அதனால தமிழர்கள் வந்து நம்ம வந்து ஒரு ஏதோ அடிப்படையிலாம் பண்ணவில்லை. நீங்க வந்து இப்ப உங்களுடைய குறை என்ன? 60 ஆண்டுகள் பெயர் வடமொழியில இருக்கு. குறையை நீக்குங்க, தமிழ் படுத்துங்க. நீங்க அடிப்படையில போய் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான அறிவு கிடையாதுன்னு சொல்லணும். சரி, ஓகே, சரி.
எனவே தை ஒன்றை வந்து தமிழர்களுடைய புத்தாண்டு என்று சொல்வது என்பது தமிழர்களுடைய வானியல் அறிவிலே சந்தேகம் உள்ளவர்கள் தான் செய்வாங்க, மற்றவர்களும் செய்ய மாட்டாங்க. எவ்வளவு துல்லியமா கணக்கு போட்டிருக்காங்க. அதாவது சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதை வடமொழி ஆதிக்கத்தினால இது செய்யப்பட்டதா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும், தமிழ் ஆண்டு வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்டு செய்திருக்க வேண்டும். அப்ப சந்திரனை அடிப்படையாக செய்திருந்தால் 350 நாட்கள் தான் ஒரு ஆண்டுக்கு வரும். சூரியனை அடிப்படையாக வைத்து செய்திருக்கக்கூடிய காரணங்களாலதான் இந்த தமிழ் ஆண்டுங்கிறது 365 கால ஆண்டுகள் நாட்கள் வருகிறது. இவ்வளவு துல்லியமான முறையில் அவங்க செஞ்சிருக்காங்க. செய்யக்கூடிய தமிழர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த கணிப்பை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய முறையில அரசியல் காரணங்களுக்காக அல்லது அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரணங்களுக்காக செய்வது வந்து ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன சொல்றேன், தமிழ் அறிஞர்கள் 100 பேர் கூடி 500 பேர் கூடி முடிவு எடுக்கட்டுமே, வானியல் அறிஞர்கள் அதில் எத்தனை பேர் இருந்தாங்க? அறிஞர்கள் அதாவது அறிவியல் அறிஞர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க முடிவு எடுக்கிறதுக்கு? எந்த வானியல் அறிஞர் இல்ல, அறிவியல் அறிஞர் கிடையாது, தமிழ் அறிஞர்கள் மட்டும், தமிழை மட்டும் படித்த அறிஞர்கள் வைத்துக் கொண்டு நீ இந்த மாதிரி நுட்பமான அறிவியல் நுட்பமான அந்த முடிவுகளை நீங்க எப்படி எடுக்க முடியும்? எடுக்க அப்படியே ஒருவேளை எடுத்திருந்தாலும் தவறுங்கிறேன். ஒருவேளை ஒரு மரமுளை அடிகள் தலைமையில கூடி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் அது தவறான முடிவு. இது தமிழர்களுடைய பழங்தமிழர்களுடைய வானியல் அறிவையும் அறிவியல் பார்வையையும் கொச்சைப்படுத்தக்கூடிய செயல்தான் தமிழர்களுடைய புத்தாண்டு தை ஒன்று என்று சொல்லுவது. இன்றைக்கு மாற்றம் அடைந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். 2008 வந்து திரு மு கருணாநிதி முதல்வராக அனுபவம் செய்தார். அதற்கு பிறகு அவர் ஆட்சி போன பிறகு செல்வி ஜெயலலிதா வந்த பிறகு 2012 மாற்றப்பட்டு விட்டது. மாற்றப்பட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகத்தை போன்றவங்களாம் மற்றும் இவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள் அவர்கள் பல பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே கோணத்துல பாக்குறாங்க. தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லாமே வடமொழி சமஸ்கிருதத்தினுடைய தாக்குதல் தான் இங்க நிறைவு பெற்று இங்கு தீர்மானிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தவறு, தமிழர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய பல்கலை அந்த ஆய்வு பல் துறையில இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி ஒவ்வொரு துறைக்குமான தீர்மானமான முடிவுகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய கட்டடக்கலை திராவிட கட்டிட கலையாக மாறிவிட்டது தமிழ்நாட்டில். திராவிட தமிழர்களுடைய கட்டிட கலைங்கிறது வேறு, அது எப்படி இங்க திராவிட கட்டிட கலையில கொண்டு போய் சேர்க்கலாம்? அது அது அந்த நிலையை கொண்டு போறதுக்காக தான் இந்த மாதிரி முயற்சி எல்லாம் பண்றாங்க. முதல் புத்தாண்டு கட்டிடக்கலை வரும், அறிவு வரும், வானியல் தமிழர் வானியல் வரும் இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு அடிப்படையில பண்றாங்க. அல்லது அவர்களுடைய நோக்கம் வந்து வந்து எல்லாமே ஒரே குணத்துல பார்க்க கூடாது. உண்மையிலேயே வந்து திரு மு கருணாநிதி அவர்களுக்கு இது இல்லை, இந்த தமிழ் பெயர்கள் பெயர்களை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்தால் பெயரை மாற்றிருக்கலாம். இந்த ஆண்டுகள் பெயர் வடமொழியில் இருப்பதெல்லாம் மாற்றி 60 ஆண்டுகளுக்கு தமிழ் பெயர் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. புறநானூறு சொல்லப்பட்டிருக்கிறது, குறுந்தொகையிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலப்பதிகாரத்திலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டுகள்லாம் எடுத்து நீங்க வந்து பண்ணிருக்கலாம். இன்னும் கூட ஒரு யாரோ ஒரு தமிழ் அறிஞர் கூட சத்யநாதன் நினைக்கிறேன், சத்யவேல் நினைக்கிறேன், அவர் செய்திருக்கிறார் தமிழ் படுத்தி அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பணியில பண்ணியிருந்தா நம்ம பாராட்டிட்டோம். இங்க ஒட்டுமொத்தமா வந்து தமிழர்களுடைய அறிவை வந்து சந்தேகக்கூடிய வகையில் செயல்பட்டது தான் அவர். அந்த வகையில தான் நான் சொல்றேன், தை ஒன்று என்பது தமிழர்களுடைய திருநாள், பொங்கல் திருநாள், அறுவடை திருநாள், இயற்கைக்கு தமிழர்கள் செலுத்தக்கூடிய நன்றிக்கான நாள். அதை வந்து நீங்க வந்து மாற்ற முடியல. இப்ப திரு மு கருணாநிதி அவர்கள் வந்து திருவள்ளுவர் ஆண்ட தை மாசம் 2 பொங்கலுக்கு அடுத்த நாளாக வைத்தார். அவ எல்லாருமே ஏற்றுக்கொண்டோம். ஒரு தொடர் ஆண்டு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி
வைத்தார்கள், ஏற்றுக்கொண்டார். ஏனால் அது தொடராண்டு அடிப்படையில் வைக்கப்பட்டது. தேவை என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொண்டோம். ஆனா நீங்க வந்து அடுத்த கட்டமா போய் இப்ப திருவள்ளுவர் ஆண்டு தொடராண்டா வைத்தீர்களே, அது இப்ப என்ன ஆயிற்று? 1921 500 தமிழறிஞர்கள் கூடி முடிவு எடுத்தாங்க. 1935 மீண்டும் அதை வந்து அவர்கள் கூடி உறுதிப்படுத்தினார்கள்ன்னு சொன்னா, நீங்க 1971 தொடராண்டு கொண்டு வரும்போது ஏன் அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை? நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்ப வந்து என்ன பண்றீங்க, 2008 அப்ப நீங்க புதுசாக புதியதாக ஒரு ஆண்டு அறிமுகப்படுத்துறீங்க, தை ஒன்ற. அப்ப திருவள்ளுவர் ஆண்டு என்ன கணக்கு? ஒரு தொடராண்டு எதை எதை எடுத்துக்கிறது? தமிழர்கள் தமிழர்களிடத்துல குழப்பத்தை வேற உண்டு கொடுக்குது. அதனால வந்து சூரியனுடைய சுற்றுவட்ட அந்த பாதையில செல்லக்கூடிய அந்த நாட்களையும் அது துவங்குகிற இடத்தையும் நடு உச்சியில வரக்கூடிய அந்த நாளையும் சித்திரை ஒன்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழர்கள் சரியான அறிவியல் பாதையில தான் இதை வந்து முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே தமிழர்கள் வந்து தை ஒன்றை வந்து பொங்கலாகவும் தமிழர் திருநாளாகவும் சித்திரை ஒன்றை தமிழ் புத்தாண்டாகவும் கொண்டாடுவதுதான் ஏற்புடையதாக. நிச்சயமா சார், அதாவது வந்து தமிழர் புத்தாண்டு வந்து சித்திரை மாதம் அப்படின்றதுதான், சித்திரை ஒண்ணுதான் வந்து தமிழர் புத்தாண்டு அப்படின்றது வந்து ஆணித்தரமா சொல்லி சந்தோஷப்படுத்திருக்கீங்க. நானும் அப்படிதான் நான் வந்து வந்து பார்த்திருப்பது யாரையும் வந்து குறை சொல்வதற்காக கிடையாது, ஒரு அறிவியல் பார்வை பார்க்கணும். அந்த தமிழர்களுடைய அறிவியல் பார்வையை நாம் வந்து ஒரு மீட்டுரு செய்ய வேண்டும். அந்த கடமை இருக்கு இல்லைங்களா? அந்த கடமை இருக்கு. நம்ம வந்து நான் வந்து தமிழ் அறிஞர்கள்ட்ட கேட்டு கொள்வது, நீங்கள் தமிழ் இலக்கியங்களோடு உங்களை நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல், அறிவியல், பொருளாதாரம் போன்ற எல்லாவற்றிலும் உங்களுடைய மூக்கை நுழைத்து நீங்க வந்து எல்லாத்துலயும் அறிஞர்கள் போல காட்டி கொண்டிருக்காரு. உங்களால் தமிழர்கள் வந்து மிகுந்த வேதனைக்கு உள்ளாகக்கூடிய செயல் தான் நடைபெற்று கொண்டிருக்கு. நீங்க வந்து மறைமுகமா திராவிடத்துக்கு தூது போகிறீர்கள். அவங்களாம் தமிழ் அறிஞர்களா சொல்லிட்டு இருக்கோங்க, திராவிடத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மறைமுகமா இவங்க வந்து அவர்களுடைய அந்த திராவிடத்தை மட்டும் விட்டுட்டு அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு செயல்படுகிறார்கள். தவறான போக்கு. அவர்கள் வந்து நான் வந்து வேண்டிக் கொள்வது, தமிழ் அறிஞர்களை தமிழ் இலக்கியத்தோடும் கவிதைகளோடும் புலமையோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து தமிழர்களுடைய பொருளாதாரத்திலோ வாழ்வியலிலோ அல்லது தமிழர்களுடைய எதிர்காலத்திலோ அல்லது அவர்களுடைய வானியல் அறிவிலோ அல்லது வேறு எந்த ஒரு துறையிலோ நீங்கள் தயவு செய்து தலையிடாது. நீங்க இலக்கியத்தை வச்சுக்கிட்டே நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து செய்திட முடியாது. அவங்க வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க, ரொம்ப வேண்டியவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து அவர்கிட்ட வேண்டுகோள் அமைக்கிறேன். ஏனென்றால் இந்த நான் உலகம் முழுவதும் பார்க்கிறேன், இந்த மொழி புலமை பெற்றவர்கள் வந்து அந்த மொழி புலமைக்குள்ளேயே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க எல்லாத்துலயும் ஊக்கணும் வைக்கிறாங்க. இது வந்து நான் வந்து உண்மையான ஒரு தமிழனா தான் பாக்குறேன். தமிழனாக நான் வந்து பார்க்கும்போது ஒரு அறிவியல் ரீதியிலும் பார்க்கும்போது நான் வந்து உறுதியாக சொல்கிறேன், தமிழர்களை உச்சப்படுத்தாமல் தை ஒன்றை வந்து பொங்கலாகவும் சித்திரை ஒன்றை தமிழ் புத்தாண்டாகவும் ஏற்றுக்கொண்டு அதை பெருமையோடு நம்ம வந்து அதை கொண்டாடுவோம். நிச்சயமா சார், ஆஸ் யூஷுவல் உங்களோட தாட்ஸை வந்து எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோல நிச்சயமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கணேஷ் அவர்களே, வணக்கம்.